வெல்கம் டு சமி கிச்சன். சமி கிச்சனில் இன்றைக்கி வந்து பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக இப்போ நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அரை கிலோவாக இருந்தால் ஒரு முட்டை போட்டுக்கோங்க, ஒரு கிலோவாக இருந்தால் ரெண்டு முட்டை போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படி வந்து முட்டை சேர்த்துக்க மாட்டேன்னு வெஜிடேரியனாக இருந்தால் முட்டையை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் பால், ஜீனி, உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு ஒரு டீஸ்பூன், ஜீனி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு கப்பு பால், பசும்பால் நான் எடுத்துருக்கிறேன், இல்லை பாக்கெட் பாலாக இருந்தாலும் ஓகே தான். பால் ஊற்றுனாக்கா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கின்னு, நிறையா ஆட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு வந்து மாவு வந்து தண்ணியாகிடும். நான் ஒரு அளவு ஊற்றிருக்கிறேன், பத்தலைனா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இடையில. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சமி கிச்சன். இந்த பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கின்னு இப்படி அழுத்தி பார்த்தா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிணையினு நம்ம பிணையிறதுல தான் இருக்குது பரோட்டா சாஃப்டாக இருக்கிறதுல. இது பாருங்க, இப்போ நம்ம வந்து ஆயில் தடவிக்குவோம். கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறுனு, அப்போ தான் பரோட்டா வந்து சாஃப்டாக வரும். வச்சுருக்கிறேன், இது ஒரு 3 ஹவர் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து உருண்டை போடும்போது நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடும். மாவு ரெடி ஆயிடுச்சு, பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சதோட கொஞ்சம் அகலமாகிடுச்சு பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து ஊறி இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக தான் போடுறேன். இது வருங்க, இந்த உருண்டை போட்டாச்சு. இங்கே பாருங்க, இப்போ இப்படி விசிறிட்டு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. ஒன் ஹவர் வச்சு நம்ம வந்து பரோட்டா சுட்டிடலாம். ரெடி அடுப்பில் கல் வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டா வளர்த்தி வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்புறங்க போட்டுட்டேன். ஒன்று நெய்யும் கொஞ்சம் ஒன்று ஆயிலும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்து தான் திருப்புன்னு, உடனே அடிக்கடி திருப்பக்கூடாது பரோட்டாவில் மட்டும். கொஞ்சமாக லைட்டாக, நம்ம நிறைய ஆயில் வேறு அதில் ஊற்றிருக்கிறோம், அதனால் வந்து நம்ம லைட்டாக ஊற்றினாலே பாருங்கள் சவந்து வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா சவந்து வந்துடுச்சு. சூடாக இருக்கும் போதே நம்ம அடிச்சுக்கங்க. இது பாருங்கள், பரோட்டா ரெடியாகிடுச்சு. கோழி கிரேவிக்கும் பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ.